ஸ்கூல் மூட்டையாச்சு. உங்களுக்கு எப்படி கிடைச்சது? ஆய்வுக்கு சென்ற அதிகாரிகள், அதிர வைத்த கடைக்காரர், சின்ன சேலத்தில் காத்திருந்த அதிர்ச்சி. தமிழ்நாட்டின் நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 16 மருத்துவ மாணவர்கள் உட்பட ஒரே கடையில் மாமிச உணவு அருந்திய சுமார் 43 நபர்களுக்கு திடீரென வாந்தி, வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டது. அதே நேரத்தில் அந்த கடையில் ஷவர்மா வாங்கி சென்று சாப்பிட்ட 9 வகுப்பு படித்த 14 வயது மாணவி மரணம் அடைந்த சம்பவம் நாமக்கல் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டையே உலுக்கி உள்ளது. இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரம் கூட ஆகாத நிலையில் சில தினங்களுக்கு முன்பு கிருஷ்ணகிரியில் உள்ள உணவகத்தில் சிக்கன் ரைஸ் பார்சல் வாங்கி சென்று சாப்பிட்ட 12 பெண்கள் உட்பட 26 பேருக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இவ்வாறு உணவகங்களில் தொடர்ந்து நடந்து வரும் இதுபோன்ற அலட்சியத்தின் எதிரொலியாக தமிழ்நாடு அரசு உணவு பாதுகாப்பு துறையிடம் அறிவுறுத்தி உடனடியாக உணவகங்களில் ஆய்வு மேற்கொள்ள உத்தரவிட்டது. இதனை அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து உணவகங்களிலும் உணவு பாதுகாப்பு துறையினர் தீவிரமாக ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த சில தினங்களாக காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, கோவை போன்ற பெருநகரங்களில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தினசரி ஆய்வுகள் மேற்கொண்டு மனிதர்களுக்கு தீமை அளிக்கும் ஏராளமான உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்து அதனை குப்பையில் கொட்டி அழித்துள்ளனர். உரிய அனுமதியில்லாமல் இயங்கிய மற்றும் ஆபத்தான கெட்டுப்போன உணவுகளை விற்பனை செய்த பல்வேறு கடைகளை இழுத்து மூடியுள்ளனர். உணவு பாதுகாப்புத்துறையின் இந்த திடீர் சோதனையில் நெடுங்காலமாக இயங்கி வந்த பிரபலமான உணவகங்கள் கூட மிகவும் மோசமான உணவுகளையும் அந்த உணவுகளில் கலப்பதற்காக மிகவும் ஆபத்தான சுவையூட்டிகள் மற்றும் கலர் பவுடர்களையும் பயன்படுத்தியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தொடர் ரெய்டுகளில் தீவிரமாக ஈடுபட்டு வந்த அதிகாரிகள் பெரும்பாலான ஹோட்டல்களில் இறைச்சி வகைகளை கெட்டுப்போன நிலையில் குளிர்பதன பெட்டிகளில் பல நாட்கள் வைத்திருப்பதை வாடிக்கையாக வைத்துள்ளனர் என்றும், உணவகங்களை புதியதாக திறக்கும் போது அனைத்தையும் முறையாக பின்பற்றுகின்றனர் என்றும், பின்னர் நாளடைவில் மற்ற கடைகளைப் போல கெட்டுப்போன உணவுப் பொருட்களை குளிர்பதன பெட்டிகளில் வைத்து மீண்டும் அதனை பயன்படுத்துகிறார்கள் என்றும் வேதனையோடு தெரிவித்திருக்கின்றனர். சின்ன சேலத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கள்ளக்குறிச்சி மாவட்ட உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் டாக்டர் சுகந்தன் தலைமையில் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் கதிரவன் மற்றும் அன்பு பழனி சண்முகம் ஆகியோர் உணவகங்களில் அதிரடியாக ஆய்வு மேற்கொண்டனர். இதில் அங்குள்ள உணவகங்களில் உணவின் தரம் குறித்தும் அது எவ்வாறு பாதுகாப்பாக பரிமாறப்படுகிறது என்பது குறித்தும் ஆய்வுகள் மேற்கொண்டுள்ளனர். அப்போது சின்னசேலம் மெயின் ரோடு பகுதியில் உள்ள ஹாட் பீட் என்ற கடையில் அலுவலர்கள் ஆய்வு மேற்கொண்ட போது அங்கு சத்துணவு முட்டைகள் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பள்ளிகளில் மாணவர்களுக்கு விநியோகிக்கப்படும் சத்துணவு முட்டைகளை வேறு யாருக்கும் விற்பனை செய்துவிடக் கூடாது என்பதற்காக அதில் மார்க் செய்வது வழக்கம். இவ்வாறு சிவப்பு நிறத்தில் மார்க் செய்யப்பட்ட முட்டைகள் சுமார் 100 மேல் அந்த கடையில் இருந்துள்ளது. அதனை பார்த்த அதிகாரிகள் பெரும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். இதனை அடுத்து அந்த முட்டைகளை பறிமுதல் செய்து அந்த கடைக்கு 5,000 ரூபாய் அபராதம் விதித்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த முட்டைகளை எங்கிருந்து வாங்கினார்கள் என்றும் விசாரித்து வருகின்றனர். அதன் பின்னர் தொடர்ந்து பல்வேறு கடைகளில் அதிரடி ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உணவு கலப்படத்தை தாண்டி பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கப்படும் முட்டைகள் தனியார் ஹோட்டல்களில் கிடைத்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.